பொடித்தர்களுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஏசி நிறைய நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட்டு ஒரு டூ டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து சில குறிப்பிட்ட நியூஸஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது டிஎன்பிஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த விடைத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராக பாதுகாப்பாக போகணுன்றதில் வந்து எல்லாருமே வந்து கவனம் செலுத்துகிறாங்க அதில் வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒன் டைம் லாக்கிங் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து யாரும் வந்து உடைக்காத அளவுக்கு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி அதாவது மின் வாரியம் வீட்டு வசதி வாரியம் பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் ஸோ அதுக்கப்புறம் ஆவின் போக்குவரத்து கழகம் காலி பணியிடங்கள் இனி டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரியங்கள் மூலயமா நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோலில் வரப்போகுதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து செப்ரேட்டாக வந்து நடத்திட்டு இருந்தாங்க அந்தந்த போர்டே வந்து பார்த்திங்கன்னா ஆவின் தனியாக போக்குவரத்து கழகம் தனியாக டிஎன்இபி தனியாக ஸோ அதுக்கப்புறம் வீட்டு வசதி வாரியம் தனியாக பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது துறை பணியிடங்கள் எல்லாமே வந்து நிரப்பப்படும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதால் வந்து இன்னுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வேக்கண்ட்டுகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஹை நிறைய பேர் வந்து இருப்பீங்க இப்போ இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் இன்ஸ்டியூஷன்லாம் போக முடியாமல் வீட்டில் இருந்து படிப்பீங்க நிறைய பேர் வந்து ஃபுல் டைமாக படிச்சுட்ருப்பீங்க சில பேர் வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ஸ்லையும் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டுருக்கு இந்த சுச்சுவேஷன்ஸில் ஸோ இந்த மாதிரி சில அப்டேட்ஸை மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னுமே வந்து நிறைய வேக்கண்ட்டு வந்து இந்த வருடம் வரப்போகுது ஸோ அதுக்காக நம்ம எப்பயும் போல் சொல்கிறது தான் ஜென்ரல் ஸ்டடீஸை சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிங்க என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதை நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ணியாச்சு பாலிட்டிக் அப்லோட் பண்ணியாச்சு எக்கனாமிக்ஸுக்கும் ஜாகிரபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ அதால் கரெக்டாக வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆஸ் பர் சிலபஸ் வந்து படிக்கணுன்றதை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி தான் ஸோ இப்போலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் டென்த்து வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிக்ஸ்த்து செவன்த்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்லேயே முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்காது அதால் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கண்டென்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரல் தமிழை அளவுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் ஒரு செவன்ட்டி எயிட்டி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக போட்டுற முடியும் அதுக்கப்புறமா இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் ஸோ அதுக்கான பிளானிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம் பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை திருப்பியும் வந்து காலகட்டம் மாறிக்கிட்டே வருது கொரோனா வேகம் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே வருது ஸோ நீங்கள் படிக்கிறத வந்து நிறைய பேர் படித்து முடிச்சிருப்பீங்க லைட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிச்சுட்டேன் சார்ன்றவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக படிங்க ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம் சமீபத்தில் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் எனக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரில சார் ஆல்ரெடி ஃபுல்லாகவே வந்து படித்து முடிச்சுட்டு அந்த கன்ஃப்யூஷன் வர்றது பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப பயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும் அப்படி இல்லைனா கொஞ்ச நாள் ஒரு டென் டேஸ் வந்து ரிலாக்ஸாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக படிங்க டைம் இருக்கும் பட் நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஃப்ரீயாக படிங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும்